ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 4 Day 72 ரிவ்யூ. Day 72 அவ்வளோ என்னடா அற்புதமாக நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்னென்னா கோழி முட்டை டாஸ், கோழி முட்டையை பாதுகாக்கணும். அந்த டாஸ்க்கை பற்றி கொஞ்சம் பொறுமையாக பேசலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னைக்கு அர்ச்சனா தனியாக இருந்தாங்க அப்படின்னு உணர்ந்தீங்க? டாஸ்க் லெட்டர் படிக்கும் போது கூட அக்கா தனியாக தான் உட்காந்தாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நோட் பண்ணுவாங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அவங்க அப்படி உட்காந்தாங்க அப்படின்னு நம்ம டீப்பாக திங்க் பண்ணி பார்க்கணும். தனியாக விளையாடுறாங்களாம், ஏன்னா இந்த வாரம் அவங்க நாமினேஷனில் இருக்காங்க. ஓட்டுக்காக அக்கா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. எத்தனை பேர்லாம் நோட் பண்ணீங்க? நடுவுல ரியோ கூட ஒரு சண்டை வேற, அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். டே தொடங்கினதுமே கேப்டன் ரம்யா கிட்ட சிவானி அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னன்னா, என்னால் கிச்சன் வேலையும் பார்த்துட்டு வெசல் வாஷிங்கும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அர்ச்சனா வந்துட்டு யுவர் விஷ்மா, உனக்கு என்ன கம்ஃபர்டபுளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் லவ் பெட் கேங்கு டீமாக உட்காந்து பேசுகிறாங்க இதே விஷயத்தை பற்றி. அதுக்கப்புறம் லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் ஓப்பன் ஆகுது. டாஸ்க் ஓப்பன் ஆனதுலேருந்து எல்லாருக்குமே ஒரு குழப்பம், அது என்னடான்னு தெரில. ஆரி ஒரு கருத்தை பதிவிடுறாரு. என்னன்னா, கும்பலாக வந்தீங்கன்னா ஃபிசிக்கல் வயலன்ஸ் ஆகும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிற அவர் சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அனிதா அவர் கோழி முட்டையை தொட்டுறாங்க. ஆரி அவுட் ஆயிட்டு அவர்கிட்ட இருந்த 200 பாயிண்டையும் கொடுத்துறாரு. பிக் பாஸ் கரன்சி. எல்லாருமே கேமை பயங்கர டெக்னிக்கலாக விளையாடுறாங்க. என்னன்னா, யாராவது தொட்டால் தானே காசு பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி தொட்டுடுறாங்க. தொட்டு பாதி பாதி பிரிச்சுக்கிறாங்க, நரியும் கோழியும். இதில் காமெடியான விஷயம் என்னன்னா, பாலா அவரோட முட்டையை உக்காந்து உடச்சிடுறாரு. உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஜித் தொடர்றாரு. ஏன்னா ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க ஆஜித் கிட்ட பாதி பாதி எடுத்துக்கலான்னு, அதனால நைஸாக போய் ஆஜித் தொடர்றாரு. பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வருது. என்னன்னா, முட்டையை நீங்கள் உடச்சதுனால அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஜித் நீங்கள் தொட்டதும் கணக்கு வராதே அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திடுறாரு பிக் பாஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரியே அர்ச்சனா ரியோ சண்டை வேற லெவலில் இருக்க போதுரா, ப்ரோமோவில் தாறுமாறாக இருந்துச்சு, லவ் பெட் உடஞ்சிருச்சுரா அப்படின்லாம் நினச்சவங்களுக்கு இன்னைக்கு ஷோவை பார்த்து தெரிஞ்சிருக்கும். இதுக்காடா நாங்கள் ஷோ பார்த்தோம், என்னடா கான்வர்சேஷன் அது? நீ போகிறேன் நான் போகிறேன் கும்பலாக போகக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கான்வர்சேஷனாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா, ரியோ சொல்கிறாரு யாரு போகிறாங்கன்னு சொல்லிட்டு போனோம், யாருக்கும் புரிய மாட்டேங்குது, கோழிக்கிட்ட கும்பலாக போகக்கூடாது, ஒரு ஒருத்தராக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனா அதுக்கெல்லாம் வழி கொடுக்கல. ஏன்னா அர்ச்சனா டீமாக விளையாடுறாங்க, நாலு பேரை சேர்த்துக்கிட்டு யார் தொட்டாலும் 200 ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மியூச்சுவலாக பேசிக்கிட்டாங்க தந்திரமா. இது எல்லாமே ரூல்ஸில் தான் வருது, எப்படி வேணா பண்ணலாம் நரிங்களுக்குள்ள. ஆனால் சில பேர் மட்டும் நீ வந்து தொடு, நீயும் நானும் பாதி பாதி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கோழி நரி ரெண்டுத்துக்குமே வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயமே என்னன்னா, ஆஜித் கோழியாக இருக்காரு, அவர் போயிட்டு பாலா கிட்ட அக்ரிமெண்ட் போடுறாரு. என்னன்னா, நீங்கள் வந்து என்னோட முட்டையை தொடுங்க, நம்ம ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் பேசிட்டு பக்கா பிளான் பண்ணியிருக்காங்க. பசர் அடிக்குது, பசர் அடிச்ச உடனே அங்கிருந்து கேபி பாஞ்சு வந்து முட்டையை தொட்டுறாங்க. ஆஜித்துக்கு புஸ்ஸுனாயிடு. தோத்த காண்டில் ஆஜித் தையா தக்கான்னு குதிக்கிறாரு. என்னடா அந்த மனுஷன் கோவப்படுறான், தோத்துட்டு அழுவுறத பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. குழந்தைங்க கோச்சிக்கிற மாதிரி கேமுக்கு கோச்சிக்கிறாரு. என்ன ஆரம்பிச்சோடனே அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. கேம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் பாலா அவர் வாழை பிடிச்சதும் தரையெல்லாம் எட்டி உடைச்சாரு. இதை பத்தி கமல் சார் கண்டிப்பா பேசுவாரு. ஏன்பா சின்ன பையன் உனக்கு இவ்வளோ கோவம் வரலாமா அப்படின்லாம் கண்டிப்பா கேட்க தான் போறாரு. ஆனா எனக்கு வாமச்சா வாமச்சா உன்னை இப்படி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 71 மனுஷன் இன்னைக்கு தான் கோபமே பட்டிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி டாஸ்க் அடுத்த நாள் ஒத்தி வைக்கிறாங்க. நாளைக்கும் இதே மாதிரி குழப்பமான சண்டை தான் இருக்கும். பார்த்தவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தலைவலிக்கும், என்னடா கேம் விளாடுறீங்க, விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விளாடுறீங்க, எல்லாரும் அக்ரிமெண்ட்லாம் போட்டீங்க, ஒரு சண்டை வரும், ஒரு பிசிக்கல் வயலன்ஸ் வரும், அதனால ஒரு பிரச்சனை வரும், டாப்ல போகும்னு பார்த்தா எல்லாம் இப்படி விளாட்னா என்னத்துக்கு ஆவறது? நாளைக்காவது உருப்படியா ஏதாவது வருதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.